எப்பவும் சட்னி சாம்பார்னு செய்யாமல் இந்த டிஃப்ரெண்ட்டான குருமா செய்யுங்க. 5 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். ஒரு வாட்டி செஞ்சீங்கன்னா அடிக்கடி கேட்பாங்க. நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ இந்த குருமாக்கு 1/3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ கடுகு வந்து 1/2 ஸ்பூன் போடுங்க. இதிலே வந்து சீரகம் வந்து 1 ஸ்பூன் போடுறேன். சோம்பு 1/2 ஸ்பூன் போடுறேன். இது மூணுமே சேர்ந்து நல்லா பொரியட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ இதை நம்ம தாளிக்க போகிறோம். இதுக்கு வந்து சின்ன வெங்காயம் தான் நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ அதில் போட்டுக்கலாம். 1 பச்சை மிளகாயை நல்லா அப்படி உடிச்சு வச்சுருக்கேன், அதையும் போட்டுடலாம். கொஞ்சோண்டு கருவேப்பிலை இதை நல்லா வதக்கிடலாம். இந்த குருமா வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வழக்கமாக சட்னி சாம்பார் போர் அடிச்சிருக்கோம், இந்த மாதிரி வீட்டில் பண்ணுங்கள், அருமையாக இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ தக்காளி 1-2 தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். தக்காளி வந்து நல்லா வதங்கிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம சவுச்சை வந்து 1 காயை வந்து நல்லா புளியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை அதில் போட்டுடலாம். இது தேவையான உப்பு வந்து இதில் போட்டுடலாம். மஞ்சப்பொடி போட்டுக்கலாம். ரெண்டு நிமிஷம் காயை நல்லா வதக்கிடுங்க. இப்போ இதில் வந்து கரம் மசாலாத்தூள் வந்து 1 ஸ்பூன் போடுறேன். இது மல்லித்தூள் 1 ஸ்பூன், மிளகாய் பொடி 1 ஸ்பூன். இப்போ இதை போட்டு இப்போ நம்ம தண்ணி விடுங்க. இதில் இது முங்குற அளவுக்கு தண்ணி விடுங்க. பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ இதை விசில் வச்சு 2 விசில் வரட்டும். நம்ம குக்கரை மூடிக்கலாம். இப்போ விசில் எல்லாம் போயிடுச்சு. நம்ம திறந்து பார்த்துக்கலாம். பாருங்கள் அருமையாக வந்து ரெடி ஆயிருக்கு. இப்போ இதை லேசாக வந்து லேசாக மசிச்சு விட்டாலும் சரி, நீங்கள் இப்படியே சாப்பிட்டாலும் நல்லா தான் இருக்கும். பாருங்கள் சவுச்சவ குருமா சூப்பராக ரெடியாக இருக்குது.